வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காரசாரமான மொறு மொறுன்னு கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் கோழி வறுவல் ரெசிபிஸ் வந்து நிறைய பதிவு போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை, இது ஒரு வகை. முதல்ல இதுக்கு ஒரு மேரினேஷன் நம்ம தயாரிச்சுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு விழுது, சிகப்பு மிளகாய்த்தூள், மிளகு சீரகத்தூள், மஞ்சள் தூள், சோயா சாஸ், சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை போட்டுட்டு முதல்ல தண்ணி சேர்க்காமல் நல்லா இதை கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஒரு மசாலாவாக தயாரிச்சுக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோழி துண்டுகளை சேர்த்து நல்லா ஒவ்வொரு துண்டுகளையும் அந்த மசாலா படுற மாதிரி அதை பிரட்டிக்கலாம். இதை நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சிக்கன் வறுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேல் மாவு தயாரிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சோள மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் இங்கே வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன் ஒரு நிறத்துக்காக. ஏற்கனவே நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து அந்த சிக்கன் பிரட்டுறப்பே நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. இதை சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அதாவது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாவு. இப்போ இந்த மேல் மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கோழி பிரட்டுறப்பே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கவனமாக இதை நம்ம சேர்க்கணும். இப்போ மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த மாவு தயார். இந்த மாவில் நம்ம வந்து இப்போ இந்த சிக்கனை தோய்ச்சி எடுத்து நம்ம வறுக்க போகிறோம். பஜ்ஜி செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. நம்ம இந்த சிக்கனை போடுறப்போ நம்மளுடைய எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அதிக சூட்டில் இருந்ததுன்னா உடனே வந்து அந்த மேல் மாவு கருகிரும், அப்போ நமக்கு உள்ள சிக்கன் வேகாது. அதனால் இந்த எண்ணெயோட சூடு மிதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ரெண்டு புறமும் பொன் வறுவலாக வரணும். அதே மாதிரி நல்லா மிதமான தீயில் வச்சு வேக வச்சா தான் நமக்கு சிக்கன் உள்ளே நல்லா வேகும். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகும். மெதுவாக இந்த சிக்கனை நம்ம வறுத்து எடுக்கணும். அதாவது மேல் புறமும் நல்லா பொன்னிறமாக இருக்கணும், அதே மாதிரி உள்ளேயும் சிக்கன் நல்லா மிருதுவாக அதோடைய அந்த ஜூசஸ்லாம் போகாத அளவுக்கு நம்ம வந்து இதை வேக வைக்கணும். ரொம்பவும் வேக வச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து ரப்பர் மாறாயிரும், அதோட அந்த ஈரத்தன்மையெல்லாம். அதுக்கு தக்கன நல்லா வந்து மிதமான தீயில் ரெண்டு பக்கமும் பொன்னிறமாகிற வரைக்கும் பொறுமையாக நம்ம இந்த சிக்கனை வறுத்தெடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த சிக்கனை நம்ம வறுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மேல்புறம் நல்லா பொன்னிறமாக, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்மளுடைய காரசாரமான மொறு மொறுன்னு கோழி வறுவல் தயாராகிடுச்சு. இதை குழந்தைங்க வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க. இது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும், ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.